இருந்தாலும் கூட தண்டல மேல்கள் ஆறு தாமரை விளக்கம் தாங்க தொண்டர்கள் குளிமணி எங்கு குமலக்கன் விழித்து நோக்க தொண்டர் எழுது காட்டி தேன்மொழி மக்கள் யாரையும் மண்டிகள் எழுது பாதி மருதம் தான் வீட்டு இருக்கும் மாது மாதுக்கு மறுபடியும் பெண் அல்லவா. ஆக இந்த இடத்திலே ஏதாவது ஆள் நடமாட்ட சத்தம் ஏதாவது தண்டப்படுகிறதா என்று சற்றுப்பட்டு நோக்கலாவா நாராயண நமகே. அற்புதமான கூட்டம் என்ன ஒரு அற்புதமான காணம். இப்படிப்பட்ட காணத்தை நம்ம பகுதியிலே கொஞ்ச நாளாவை காணமே. ஒருவேளை குயிலன் குருவோசை படைத்த பெண்மகள் போல் தருகின்றாள் யார் அந்த பெண்மகள், எதற்காக ஆளுவலம் சோ என்று கூறுகின்றான் பார்க்கின்ற போல சோ என்றாலே வா என்று பொருளவா, யாரை வா என்று அழைக்கின்றால் கந்தனை இங்கு வா, கடம்பனை இங்கு வா, கார்த்திகேயனை இங்கு வா என்று கூவாமல் கூவிக்கொண்டு இருக்கின்றாலே கோகிலவாணி. இப்படிப்பட்ட கோகிலவாணியை வர்ணிக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி எல்லாம் வர்ணிக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது அது ஒரு அற்புதமான ஒரு வாசகம் ஒன்று போகும்போது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. என்ன வாசகம் எல்லாரும் கவனிச்சிருப்பீங்களே, நீங்க கவனிச்சீங்களா, கவனிச்சிருப்பீங்க, நானே கவனிச்சேன், நீங்க அனிதனமும் கவனித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க, நான் கூட ஓரஞ்சார மாதிரி தான் கவனிச்சேன். என்ன கவனிப்பு தெரியுமா, தவ முனிவர்களும் வருவார்கள், தலைக்கணம் பிடித்தவர்களும் வருவார்கள். நல்லது ஒரு செய்தி, நல்லது ஒரு பாடம், அற்புதமான ஒரு சொல். தலைக்கணம் இருக்கணும்னு சொல்றேன், இருக்கக்கூடாது வேணா பேச வேண்டாம். இந்த மேடையில் ஒரு மனிதனுக்கு தலைக்கணம், மண்டையில கணம் இருந்தா அறிவு, மண்டை கணம் இருந்தா அழிவு. அப்ப கணம் இருக்கணுமா வேணாமா, அறிவு ஒண்ணு இருக்கணும்னா கணம் இருக்கணும்ல, அறிவு கணம் இருக்கணும். மண்டையில கணம் இருந்தா அறிவு, மண்டை கணம் இருந்தா அழிவு. அழிவா அறிவா, அறிவு. ஒரு மனிதனுக்கு எத்தனை அறிவு, சூப்பர். ஆமா, ஒரு 25 சதவிகிதம் அப்படிதான் இருக்கு, வேற வழியும் இல்லை. இருக்கட்டும், ஒரு மனிதனுக்கு 6 அறிவு. என்னென்ன அறிவு, அதான் ரொம்ப முக்கியம். என்னென்ன அறிவு, இப்ப நம்ம ஊர்ல என்னென்ன தெய்வம் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்களா இல்லையா, தெய்வம் இருக்குன்னு மொட்டையா சொல்லிட்டு போக முடியாதுல்ல. கருப்பர் இருக்காரு, காளி இருக்கு, முனீஸ்வரர் இருக்காரு, வீரபத்ரர் இருக்காரு, இவங்க ஊரா அசைவ தெய்வம், சைவ தெய்வம், விநாயக பெருமான், முருக பெருமான், துர்க்கை, அம்மன். அதே நேரத்தில் பார்க்க போனோம்னா ஐயனாரு, இவர்கள் எல்லாமே சைவ தெய்வங்கள். இந்த உலகத்துல 600 சைவம், 400 தெய்வம் அசைவம், அப்ப மொத்தமே 1000 தான் தெய்வம். நம்ம ஊர்ல அசைவ தெய்வமா சைவ தெய்வமா, நல்லா இருக்கா நல்லா இல்லையா நான் கேட்கல. அண்ணே நீங்க பேசுங்கண்ணே, உங்கள்ட்ட தான் நான் கேட்கறேன், நீங்க ஒரு சார்பா நீங்க பேசுங்க. நான் அப்படி பேசிட்டான் பழக்கம் கோச்சுக்கிறாங்க என்னை பத்த ராஜாக்களா. எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டு போகணும், நான் வந்துட்டேன், என் படித்த விஷயத்தை உங்கள்ட்ட சொல்லிட்டு போகணும். அசைவ தெய்வங்கள் நம்ம கும்பிடுறது அசைவமா சைவமா, அசைவம். கிடா வெட்டி இருக்கீங்கல்ல, அசைவ தெய்வம் தானே, அற்புதமான உணவு, மறக்கவே முடியாது. நாளைக்கு கொடும்பால் ஒருவர் அங்கே கூட சொல்லுவேன் உங்களை. அப்புறம் ஒரு அற்புதமான அறுசுவை உருங்கிய உணவு. அறுசுவைனா என்னென்ன, இனிப்பு, புளிப்பு, உப்பு, ஒருப்பு, காப்பு, ஒருப்பு, இதெல்லாம் அறுசுவை உணவு வருதா இல்லையா. அப்ப 6 அறிவு இருக்கா இல்லையா மனிதனுக்கு. என்னென்ன அறிவு, அருள் அறிவு, மருள் அறிவு, பொருள் அறிவு, நுண்ணறிவு, பகுத்தறிவு, சிற்றறிவு. எந்த அறிவு வேலை செஞ்சு இங்க வந்து சொல்லிட்டு போனேன், நியாயமா தவறா. இப்ப நாடகம் வச்சிருக்கீங்கல்ல, ஒரு அறிவு செயல்பட்டதுனாலதான் அந்த நாடகம். அருள் அறிவு, இங்க கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் கூடி இருப்பாங்களா, கொஞ்சம் பேசு இருப்பாங்க, இருப்பாங்க. தம்பி விக்னேஷ், தீய குடிச்ச வழியே போயிடாத. ஆமா, சொல்ல விஷயத்தை சொல்லிருந்தேன். இப்ப ஒரு 500 பேர் கூடி இருக்காங்கன்னா, ஒரு பூசாரி வர்றாரு, விபூதிய போடுறோம், விபூதிய போட்ட உடனே எல்லாருக்கும் ஜாமி வந்துருமா, வராமல வாய தொடர்ந்து சொல்ல நல்லா இருக்கு வராது. அப்படி சொல்லுங்க ராசாக்களா, என்ன நான் உங்க சொந்தக்காரன் தான், என்ன சண்டைக்காரன் மாதிரி பாக்குறிய. அப்ப எல்லாருக்கும் வராது, ஒரு சில பேர்களுக்கு மட்டும் வரும். அவர்கள் தான் அருள் அறிவை பெற்றவர்கள். அப்ப நான் பாட்டை படிச்சுட்டு போயிருவேன்.
நான் பாட்டை படிச்சுட்டு போயிரு, விஷயம் சொல்றதுக்கு எனக்கு அப்புறம் இடையில பேசினேன். நல்லா இருப்பேன். அப்ப அருள் அருள் அறிவு பெற்றவர்களுக்கு மட்டும்தான் ஒரு சில பேர்களுக்கு ஜாமி வந்துடும். மருள் அறிவு அது என்ன தெரியுமா? எல்லாரும் மருத்துவராயிட முடியுமா? ஒரு சில பேர் தானே. இந்த சித்தர்கள் எல்லாரும் சித்தராக முடியுமா? ஒரு சில பேர் தான். இந்த இளைய பிள்ளைக்கு இந்த கஷாயத்தை தேய்ச்சா தலைவலி போகும். மருள் அறிவு பெற்றவர்கள் நுண் அறிவு. எல்லாரும் விஞ்ஞானி ஆயிட முடியுமா? நம்ம ஐயா அப்துல் கலாம் ஐயா மாதிரி ஆயிட முடியுமா? முடியாதுல்ல. நுண்ணறிவை பெற்றவர் தான் அப்துல் கலாம் ஐயா. அதனாலதான் விஞ்ஞானி ஆனாரு. அப்ப அருள் அறிவு, மருள் அறிவு, பொருள் அறிவு. தூக்கத்துல உசுப்பை கட்டா கூட இந்த பொருள் நடத்துல இருக்குன்னு சொல்லுவேன். அதான் பொருள் அறிவு. எல்லாருனாலே முடியாது. சத்த நேரம் தலையை சொரிஞ்சி அப்புறம் முகத்தை கழுவி ஒரு டிஎச் சாப்பிட்டு சொல்றனே, இல்லைன்னா ஒரு வாரம் தவணை விடுங்களேன்னு கேட்பாங்க. இப்படி எல்லாம் இருக்கு. நம்ம ஆளுகளா நம்ம பிள்ளைகளா அப்படித்தான் இருக்குது. அப்ப அது பொருள் அறிவை எழுந்தது. அப்ப அருள் அறிவு, மருள் அறிவு, பொருள் அறிவு, நுண்ணறிவு, பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவுங்கிறது யாருக்கிட்ட இருக்கு? எல்லாருக்கிட்டே. தம்பி என்ன பெற்ற ஆசாக்கலாம் கொஞ்சம் எங்கய்யா வேண்டி கேட்டுக்கிறேன். உங்களுக்கு செலவு பண்ணி இந்த இந்த சூழ்நிலையும் ஒரு விழா வச்சிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம். உங்களுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். பகுத்தறிவு. இப்ப இவர் எங்க அண்ணே, இவர் எங்க மாமா, இது எங்க சித்தப்பா, இது சித்தி. அப்ப யாரோடு யார் உறவு கொள்ள வேண்டும் என்ற நியதி பகுத்தறிவு இருந்தா தான் முடியும். பகுத்தறிவு இல்லாதவன் தான் ஆடு மாடுக்கு சமமானவன். அப்ப பகுத்தறிவு யார்கிட்ட இருக்கு? நியதியா வாழக்கூடிய ஒன்று இருக்கு. சித்தறிவு. சித்தறிவு யார்கிட்ட இருக்கு? ஒரு பைத்தியக்காரன் அவன் போட்டிருக்க ஆடை வேணா கிழிஞ்சிருக்கலாம், முன்னாலையும் பின்னாலையும் மறைக்காம போக மாட்டான். அதனாலதான் கொஞ்சோண்டு அறிவு சித்தறிவு அவன் இருக்குன்னு அர்த்தம். அப்ப அருள் அறிவு, மருள் அறிவு, பொருள் அறிவு, நுண் அறிவு, பகுத்தறிவு, சிற்றறிவு, இந்த ஆறு அறிவு மனிதனுக்கு கொடுத்தான் இறைவன். அதை நம்ம பயன்படுத்தணும். அப்பேற்பட்ட நிலைகள் உண்டு. ஆலோலம் சோ அப்படின்னு ஒரு சப்தம். இந்த சப்தம் கொடுக்கக்கூடிய நிலை எந்த அறிவு வேலை செஞ்சா கொடுக்க முடியும்? ஒருத்தன் கேட்கிற, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். நீங்க என்ன அறிவு? அதுக்கு ஒரு அறிவு வேலை செய்யணும். அப்ப நான் சப்தம் கேட்குதான்னு சொன்னேன். ஆலோல சோன்னு சொன்னாங்கல்ல, என்ன அறிவு வேலை செஞ்சா அந்த ஆலோல சோ சொல்லலாம். அப்படி இருக்கட்டும். அதனால அற்புதமான சபை அலங்காரம், அற்புதமான இசை முழக்கம், அற்புதமான ஒரு மாஞ்சோலைகள் இந்த இடத்திலே ஆக சுந்தர வழியாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஓமின் புறநோக்குடன் உச்சரித்திருக்கின்றார். இவளை வர்ணித்தால் வர்ணித்துக் கொண்டே இருக்கலாம் என்ற வகையிலேயே நாளரை ஸ்ரீ வைத்தால் எப்படி இருக்கும்? ஜியாஸ்ரீயா, அது ரொம்ப பிடிச்ச பாட்டு. இந்த பாட்டு கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, என் மீது சாயவா நீ தூங்கும் போது முன்னெற்றி மேலே முத்தங்கள் வைக்கணும். கோர்வைகள் போற்றி நீ தாமல் போக நான் காவல் காக்கணும். எல்லோரும் அங்கே தூங்கும் நேரம் நீயும் நானும் மௌனத்தில் பேசணும். அடியே என் நேராக நீயும் பாடுற அழகா உள்ள பூந்து சாமி ஆடுற பக்கனைய பார்க்கிற பம்புகளை கூட்டுற சக்கரைய சாதம் போல ஊட்டுற என்னை எண்டியே நீ மேல ஏத்துற ஏத்துற உன்னை நினைச்சி நினைச்சி புருகி போனே மெழுகா நெஞ்ச தொலைச்சி தொலைச்சி பறந்து போனா அழகா யாரோ அவளோ என்னை தீண்டும் காட்டின் விரலோ யாரோ அவளோ
என்னை தாளாட்டும் தாயின் குரலோ, மலையோரம் வீசும் காத்து மனதோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவளே, உங்கூட கொஞ்சம் நானு வரேன் கூட்டி கெட்டு போனாள் என்ன. மொத்த இளநியும் போனா அது நாயமா, உங்கூடனே நானு வரேன் ஒரு வாரமா. நீ வாயேன்னு சொன்னாலே வாழே நீ ஆதாரம்மா, நீ வேணான்னு சொன்னாலே பூவேனே சேதாரம்மா. கூடியருவி கொட்டுதே அடி உண்மேல, அத தேடி உசூர விட்டுதே அடி எம்மேல. மலைக்கோவில் விளக்காக ஒளியாய் வந்தவளே, மனதோடு தொலை போட்டு என்னையே தந்தவளே. கண்ண மூடி கண்ட கனவே சின்னோண்டி வந்த உறவே, கண்ண மூடி கண்ட கனவே சின்னோண்டி வந்த உறவே. கோடி அருவி கொட்டுதே அடி உண்மையிலே, தேடி முசூர வெட்டுதே அடி உண்மையிலே. மலைக்கோவில் விளக்காக ஒளியாய் வந்தவளே, சாராயோ எல்லாமே சாந்தே நீ கண்ணாலே.